பார்வதி. தாங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள்? நந்தி தங்களை தடுக்கவில்லையா? நந்தி என்னுடைய தாசன், என்னை எவ்வாறு அவன் தடுப்பான்? ஆனால் நான் அவனை காவலுக்கு அமர வைத்தேன். என் கட்டளையை அவன் இப்படி அவமானப்படுத்த கூடாது. ஆனால் நான் உன்னுடைய கணவன், எதற்காக என்னை தடுக்க நினைக்கிறாய்? நந்தி செய்தது சரியில்லை, ஆனால் அவன் மட்டும் என்ன செய்வான்? சுவாமியின் பக்தன் ஆயிற்றே. தன் சுவாமியை தடுக்கும் துணிச்சல் அவனுக்கு இருந்திருக்காது. என்னை பாதுகாக்க எனக்கு ஒருவன் வேண்டும். அவன் புத்திசாலியாக, துணிச்சல் மிக்கவனாக, என் கட்டளைக்கு கீழ்ப்படிபவனாக, அப்படிப்பட்டவனை நானே உருவாக்குகிறேன். மகனே கணேசா, கூறுங்கள் அம்மா. இதோ பார் மகனே, நான் குளியல் அறைக்கு குளிக்க செல்கிறேன். நீ வாயிலில் அமர்ந்து கொள். நானே கூறும் வரை யாரையும் உள்ளே வர நீ அனுமதிக்க கூடாது. உத்தரவு அம்மா. யாரையும் உள்ளே வர நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் நிம்மதியாக செல்லுங்கள். நில்லுங்கள், மன்னிக்க வேண்டும் பிரபு, தாங்கள் உள்ளே செல்ல முடியாது. அது இருக்கட்டும் சிறுவனே, நீ யார்? எதற்காக என்னை நீ தடுக்கிறாய்? நான் பார்வதியின் புதல்வன் கணேசன். என் தாயிட்ட கட்டளைப்படி நான் நடக்கிறேன். அவருடைய கட்டளை என்னவென்றால், அவரே வந்து கூறும் வரையில் நான் எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது. பார்வதியின் புதல்வனா? ஆமெனில் இக்கட்டளை எனக்கு பொருந்தாது. ஏனென்றால் நான் பார்வதியின் கணவன். நான் செல்ல அனுமதி சிறுவனே. அது முடியாது. அம்மாவே வந்து கூறும் வரை என்னால் உள்ளே யாரையும் அனுமதிக்க முடியாது. பிடிவாதம் வேண்டாம் சிறுவனே, வழியை விடு. அது என்னால் முடியாது. என்னுடைய கோபத்திற்கு ஆளாகாதே, வழிவிடு. எல்லையில் மிகுந்த விளைவுகளை சந்திப்பார். விளைவுகள் எப்படி இருந்தாலும் சரி, சூரியன் மேற்குள் உதித்தாலும் சரி, சந்திரன் தன் பாதையை மாற்றினாலும் சரி, ஆனால் நான் கொடுத்த வாக்கை மட்டும் மீற மாட்டேன். என்ன கூறினாய் சிறுவனே? அமைதி, அமைதி பிரபு. தவறு, மிகப்பெரிய தவறு. கோபம் கொண்டு சிவபெருமான் தவறு செய்கிறார். உடனே அவரை தடுத்தாக வேண்டும். மகனே கணேசா, தாங்கள் இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது. பிடிவாதம் பிடிப்பது நான் அல்ல, என் தந்தை தான். நீ உன் தந்தையின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு வழிவிடு. தந்தையின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்தால் தாயின் கட்டளை என்னாவது? என் தாயிட்ட கட்டளையை என்னால் என்றுமே மீற முடியாது. பிடிவாதம் வேண்டாம், பெரியவர்கள் கூறுவதை கேட்க வேண்டும். வழிவிடு. என் மனதில் முதல் இடம் என் தாயிற்கு மட்டும்தான்.
நான் வழியை விடமாட்டேன். எப்படியாவது இவனை இங்கிருந்து அகற்ற வேண்டும். இல்லையேல் பரமசிவனுக்கு கோபம் வந்தால் அவ்வளவுதான், தவறு நேர்ந்து விடும். இதோ பார் சிறுவனே, நான் கூறுவதை கேட்டால் உனக்கு பரிசு கொடுக்கிறேன். பரிசு கொடுக்கிறேன் என்று கூறி என்னை வசியம் செய்கிறீர்களா? இது உங்களுக்கு அழகல்ல. எனக்கு அறிவுரை வழங்காதே சிறுவனே, தள்ளிப்போ. இது என்ன அச்சுறுத்தல? ஆனால் நான் அச்சம் கொள்ள மாட்டேன். இவனை என் வசப்படுத்த நான் பலத்தை பயன்படுத்த வேண்டும். உன்னை தண்டித்தே தீர வேண்டும். ஆயுதத்தினால் ஒருமுறை சிரம் பிரிந்து விட்டால் மீண்டும் அது ஒன்று சேராது. அப்படி எனில் ஒரு வழிதான் இருக்கிறது. தங்கள் ஆயுதத்தால் துண்டிக்கப்படாத வேறொரு சிறுவனின் தலையை கொண்டு வந்து சிறுவன் கணேசனின் உடலோடு இணைக்க வேண்டும். செல்லுங்கள், இதே போன்று ஒரு சிறுவனின் சிரத்தை கொண்டு வாருங்கள். அவனது சிரம் வடக்கு திசையில் இருக்க வேண்டும். அவனது தாயின் கால்களுக்கு கீழே அவன் இருக்க வேண்டும். உத்தரவு பிரபு. காலம் தாழ்த்தாமல் எங்கிருந்தாலும் உடனே கொண்டு வாருங்கள். செல்லுங்கள். மூடர்களே, என்ன இது? பிரபு, தாங்களிட்ட கட்டளையின்படி அந்த இடத்தில் இந்த சிறுவன் தான் கிடைத்தான். அவன் தலையை கொண்டு வந்து விட்டோம். ஆனால் இந்த தலை, சுவாமி, யோசிப்பதற்கு இது நேரமில்லை. இந்த தலையை இணைத்து கணேசனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். இவனுக்கு கொடுக்கும் வரம் இதுதான். பல யுகங்களுக்கு மக்கள் இவனை பூஜை செய்வார்கள். இந்த அற்புத சிறுவன் பூலோகவாசிகளுக்கு பல நன்மைகள் செய்வான். நானும் இவனுக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன். எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குவதற்கு முன்பும் அனைவரும் கணேசனை வணங்கிய பின்புதான் தொடங்க வேண்டும். இப்பாலகன் வித்யா மற்றும் புத்திக்கு தலைவனாவான். ஒவ்வொரு ஆலயங்களிலும் இல்லங்களிலும் இவன் இருப்பான். மக்கள் இவனுக்கு இனிப்பு படைத்து இவனை பூஜிப்பார்கள்.
எனது மகன் மிகவும் புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் இருப்பான். இவனை எனது சேனைப்படையின் தளபதியாக நியமிக்கிறேன். எப்ப சிவபெருமான் பாலகணேசனுக்கு பிராண மந்திரத்தால புனர்ஜென்மம் கொடுத்தாரோ அப்பவே அவர் முடிவு பண்ணிட்டாரு. எந்த ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி பாலகணேசனுக்கான பூஜை தான் முதல்ல நடக்கணும்னு. பாலகணேசனுக்கான பூஜையை செய்யாத வரைக்கும் எந்த ஒரு காரியமோ முழுமையா பூர்த்தி அடையாது. அதனால கணேசருக்குத்தான் முதல் மரியாதை. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பிரபு, நீங்களும் இவங்கள மாதிரியே என்ன கேலி பண்றீங்களே? அப்படியா? அக்கம் பக்கம் அப்புறம் பிரிங்கியோ உன்ன கிண்டல் பண்றாங்களா? எதுக்காக? என்னமோ இவங்க பெரிய பெரிய ஓலைச்சுவடி கட்டுகளை எடுத்துக்கிட்டு வராங்க. அப்புறம் என்கிட்ட வந்து இத படிச்சு காட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் இப்பதான் எழுத படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஓலைச்சுவடியை நான் சரியா வாசிக்கலன்னா இவங்க எல்லாரும் என்ன பார்த்து கேலி செய்யறாங்க. நீ சரியாதான் சொல்ற, படிக்கலன்னா அப்புறம் எப்படி கத்துக்கிறது? அதுக்காக தான் மூஷிக மகாராஜா கிட்ட நாங்க ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்து கொடுக்கறோம். ஆமா, ஆனா மூஷிக மகாராஜாவுக்கு தான் அது சுத்தமா படிக்கவே வரல. நந்தி இவ்வாறு வேகமாக வருவது எதற்காக? பிரபு, பிரபு, வணக்கம் பிரபு. என்ன, திருப்புரா நகரத்தின் மீது தாக்குதலா? இந்த பவித்ர பூமியில் ராட்சசர்கள் நுழைந்து விட்டார்களா? நந்தி, அனைவரையும் யுத்தத்திற்கு தயாராக சொல். திருப்புரா நகரத்தை காக்க நானே செல்லவிருக்கிறேன். என்ன வயிற்று? என்ன வயிற்று பிரபு, கூறுங்கள் பிரபு. நந்தி, நான் ஒன்றை மறந்துவிட்டேன். மறந்து விட்டீர்களா தாங்களா? ஆம் நந்தி, நான் கணேசனின் பெயரை உச்சரிக்க மறந்துவிட்டேன். நான் தான் கூறினேன், எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பாக கணேசனை பூஜிப்பது அவசியம் என்று. ஆனால் இன்று நானே அதை மறந்துவிட்டேன். அப்படி என்றால் நாம் நமது தவறை சரி செய்ய வேண்டும் பிரபு. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா.
என்ன? ஐயோ அகம், நீ என்ன கூறுகிறாய் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. மன்னிக்க வேண்டும் தாயே, மகாதேவர் என்னிடம் ஒரு வேலையை ஒப்படைத்திருந்தார், அதனால் தான் என்னால் வர முடியவில்லை தாயே. நல்ல வேலையாக நீ வந்து விட்டாய் பகம். ஏனென்றால் இவன் வந்ததிலிருந்து ஹூஹா ஹூஹா என்று கூறுகிறான். என்ன விஷயம் என்று நீயே சொல். தாயே, நாங்கள் கீழே கிராமத்துக்கு செல்கிறோம். தங்களுக்கு அங்கிருந்து ஏதாவது வாங்கி வர வேண்டும் என்றால் சொல்லுங்கள், வரும்பொழுது நாங்கள் வாங்கி வருகிறோம். இல்லை, எனக்கு அங்கிருந்து எதுவும் வேண்டாம். நீங்கள் இருவரும் விரைவாக திரும்பி வந்து விடுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து உணவருந்தலாம். அப்புறம் அகம், நீ விரைவாக பேச கற்றுக்கொள். அப்பொழுதுதான் நீ என்ன கூறுகிறாய் என்று எனக்கு புரியும். புரிகிறதா? யாராவது இருக்கிறீர்களா? அனைவரும் எங்கு சென்று விட்டார்கள்? அனைவரும் எங்கே? இங்கே இருக்கும் மக்கள் அனைவரும் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார்கள் என்று நினைக்கிறேன். நீ அங்கே சென்று தேடு, நான் இந்த பக்கம் சென்று காட்டுக்குள் தேடுகிறேன். அகம், வந்து என்னை காப்பாற்று. வா, என்னால் முடியவில்லை. அகம் வா. அகம், முதலில் நன்றாக மூச்சு விடு, பிறகு கூறு. அகம், நீ சென்று பகமை அழைத்து வா. நீ என்ன கூறுகிறாய் என்று எங்களுக்கு புரியவில்லை. நந்தி, பிரிங்கி, மூஷகா, வாருங்கள். பகம் ஏதோ ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறான் என்று நினைக்கின்றேன். அகம், எழுந்திரு. நீ கடைசியாக பகமை எங்கே பார்த்தாய் என்று கூறு. நந்தி, பிரிங்கி, மூஷகா, அனைவரும் வெவ்வேறு திசைகளில் செல்லுங்கள். பகமை தேடுங்கள். அகம், நீ என்னோடு வா. பாலகணேசா, இந்த வேலையை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மிகவும் பலசாலியாகவும் சக்திசாலியாகவும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இக்கிராமத்தில் மனிதர் ஒருவரை கூட நான் காணவில்லை பிரபு. காப்பாற்றுங்கள். அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள். யார் கொன்று விடுவார்கள்? அங்கு 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 அந்த மலைக்கு பின்னால். இல்லை இல்லை, அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள். என்னை கொன்று விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தவர்கள் அந்த மலைக்கு பின்னால் தான் இருக்கிறார்கள். நாம் உடனே அங்கு சென்று அவர்களை பற்றி தெரிந்து கொண்டாக வேண்டும். இவர்கள் எல்லாம் பாதாள பைரவியின் அசுரர்கள். எதற்காக மக்களை இப்படி கைதிகளாக அழைத்து செல்கிறார்கள்? எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அநேகமாக இந்த கிராம மக்களை இவர்கள் பலி கொடுப்பார்கள். இதோ பாருங்கள், பாதாள பைரவியின் அசுரர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். என்ன நேர்ந்தாலும் சரி, நாம் தைரியத்தோடு அவர்களை எதிர்த்து சண்டையிட்டாக வேண்டும். நந்தி, நீ தெற்கு திசையிலிருந்து தாக்கு. பிரிங்கி, நீ வடக்கிலிருந்து. அகம், நீ கிழக்கிலிருந்து. பிரபு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்களேன். வாயை கொடுத்து மாட்டி கொண்டு விட்டேன். அவ்வளவு பெரிய அசுரனை எதிர்க்க என்னை களமிறக்கி இருக்கிறார்கள். நான் என்ன செய்வது? நான் ஒரு மூஷிகன் என்பதையும் மறந்து முன்வாயில் வழியாக அனுப்புகிறார்கள். ம்
ஐயா, யாராவது இருக்கிறீர்களா? என் குரல் கேட்கிறதா? பாதாள பைரவி யாரையா? ஓம் க்ரீம் ஷீம், ஓம் க்ரீம் ஷீம், ஓம் க்ரீம் ஷீம். இவர்கள் நம்மை விட போவதில்லை, எப்படியும் பழி கொடுக்கத்தான் போகிறார்கள். நந்தி, நல்ல வேளையாக உன்னை இங்கு பார்த்து விட்டேன். இது மிக ஆபத்தான இடம் போல் இருக்கிறது. நான் எப்படி பிழைத்து வந்தேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆம், அம்மாடி, இவ்வளவு பெரிய அசுரனா? இதோ பார் அசுரனே, என்னால் உன்னை அடித்து உதைத்து உனக்கு புரிய வைக்க முடியும். ஆனால் நீ விருப்பப்பட்டால் உன்னுடன் அன்பாக பேசி விஷயத்தை உனக்கு புரிய வைக்க முடியும். கூறு, நீ எதை தேர்ந்தெடுக்க போகிறாய்? நான் கூறுவதை கேள். எப்பொழுதாவது உன்னை நீ பார்த்திருக்கிறாயா? எட்டு கைகள், நான்கு முகங்கள். ஆனால் உடல் ஒன்று. இல்லை, அது வந்து நான் இப்படி ஒரு உருவத்தோடு வாழ்வது உனக்கு எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். இதில் பாதாள பைரவிக்கு வேறு துணையாக இருக்கிறாய். அவன் எப்பொழுதுமே சுயநலத்திற்காகத்தான் அனைத்தையும் செய்வான். தன்னுடைய தேவை முடிந்துவிட்டால் பிறகு எந்த ஒரு வகையிலும் அவன் உனக்கு உதவியாக இருக்க மாட்டான். ஆனால் நீ பாலகணேசனின் பாதங்களில் சரணடைந்து விட்டால் அவர் உன்னை மன்னித்து விடுவார். உன்னை ஒரு நல்ல மனிதராகவும் அவர் மாற்றி விடுவார். நான் கூறியது உனக்கு ஏதாவது புரிந்ததா? பகம், பால கணேஷா, பகம், நீ அனைவரையும் வெளியே அழைத்து செல். இவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி. யாருக்கு இவ்வளவு துணிச்சல்? என் முன்னால் வாருங்கள். யாரது? யாரது? பாதாள பைரவி, இவர்களுக்கு இந்த கதியை ஏற்படுத்தியது நான் தான். நீ உடனே இந்த இடத்தை விட்டு அமைதியாக செல்லவில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான் ஏற்படும். பாலகணேஷா, பாலகணேஷா, சிவனின் புதல்வன் பாலகணேசன், இது எனக்கு மிக பெரும் அதிர்ஷ்டம் தான். நான் அச்சம் கொண்டு பலவீனமானவர்களைத்தான் பலி கொடுக்க எண்ணி இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ நான் உன்னை பலி கொடுக்க போகின்றேன். அதன் பிறகு மிகவும் சக்தி வாய்ந்தவனாக மாறிவிடுவேன். இந்த பூலோகத்திலும் தேவலோகத்திலும் கைலாயத்திலும் நான் ஆட்சி புரிவேன். புரிந்ததா? என்ன, உங்கள் அனைவரையும் நான் விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றீர்களா? நான் உங்கள் அனைவரையும் கொன்று விடுவேன். என்னுடைய விசாலமான சேனைப்படையை அழித்து விட்டால் உடனே என்னையும் அழித்து விடலாம் என நினைக்கிறீர்களா? அது அவ்வளவு சுலபமா? கூறுங்கள், ஏன் நிற்கின்றீர்கள்? முயற்சி செய்யுங்கள், வாருங்கள், என்னை அழிக்க முயற்சி செய்யுங்கள். என்ன ஆயிற்று? பாதாள பைரவி, என்னுடைய பக்தர்கள் மனதார என்னிடம் ஏதேனும் கேட்டுவிட்டால் அவர்கள் கேட்டதை நான் கொடுத்து விடுவேன். என்ன, அவர்களுடைய பக்தி உண்மையானதாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். நீ இப்பொழுது உண்மையான பக்தியோடு கேட்டாய். அதனால் உன் விருப்பத்தை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இவர்கள் அனைவரையும் அழைத்து விடுங்கள். என்ன இவ்வளவு அசுரர்கள்? இவர்களது எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது பிரபு. இவர்கள் அனைவரையும் அழிப்பதற்குள் இரவாகிவிடும். அதற்குள் எனக்கு பசி எடுக்குமே. அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே பிரங்கி, அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன்.
ஆஹா ஆஹா, இனிதான் சுவாரஸ்யமே. இவர்களை கொல்லுங்கள். நிறுத்துங்கள், நாம் கூறுவதை கேளுங்கள். என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்குள் அடித்துக் கொள்ளாதீர்கள். பாலகணேசனை கொல்லுங்கள். பாலகணேசனை விடாதீர்கள், விடாதீர்கள். அனைவரும் அழிந்து விட்டார்களே, என்னை வீழ்த்தி விட்டீர்களே. இவர்களுக்காக நான் என்னவெல்லாம் செய்திருக்கின்றேன், ஆனால் இன்று இவர்கள் என்னையே என்னுடைய இடுப்போடிந்து விட்டதே. பால கணேசா, நான் உன்னை விடமாட்டேன். நல்ல வேளையாக உன்னுடைய சேவகர்களே உனக்கு ஒரு நல்ல வழி செய்து விட்டார்கள். இனி மற்ற வேலைகளை எல்லாம் நான் முடித்து வைக்கின்றேன். உன்னை பாதாள உலகத்திற்கு அனுப்புகின்றேன். நீ நன்றாக இருக்கிறாயா பகம்? பாலகணேசன்!